இன்னைக்கு எங்க வீட்ல பலாப்பழம் அறுக்குறாங்க எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பழத்தை எப்பயுமே நாங்க கொல்லிமலை அடிவாரத்துல தான் வாங்குவோம். அந்த ஊர் பேரு முள்ளுக்குறிச்சி. நாங்க வாங்குற கடையில எல்லாம் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும். பலாப்பழம், அன்னாசி பழம், மாம்பழம், வாழைப்பழத்துல நிறைய வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க. இப்போ எங்க அப்பாங்க பழத்தை ரெண்டா டிவைட் பண்ணிட்டாங்க. எல்லா ஜாம் ஃப்ரூட்ஸுமே உள்ள பிசு பிசு இருக்கும். நாங்க ஆயில் கிளாத் வச்சு நல்லா தடைச்சிக்கணும். எங்க அப்பா டிவைட் பண்ண பழத்தை இன்னும் ரெண்டா டிவைட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த தண்டை ஆயில் வச்சு கிளீன் பண்ணிட்டு அறுக்குறாங்க. அறுக்கும்போது கேர்ஃபுல்லாக அறுங்க, இல்லைன்னா கையில் காயப்படுத்துறோம். நாங்கள் பழப்பா வாங்க போகிற இடத்துல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போது கிளைமேட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எங்கள் அப்பா தண்டை அறுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ ஆயில் கிளாத்தை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். பாருங்க எவ்வளோ அழகாக தனித்தனியாக வந்துருக்குது. ஒவ்வொரு பழமும் எவ்வளோ அழகாக செப்பரேட்டாக தெரியுது பாருங்க. இப்போ பழத்தை பிச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பிச்சு போட பிச்சு போட எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டே இருப்போம். அது சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த பலாசோலத்தை தேனோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எவ்வளோ பெருசு பெருசாக அழகாக இருக்கு பாருங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.